ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். மனிதர்களால் கட்டமைக்கப்பட்ட எவ்வளவோ அழகான கோபுரங்கள், கோயில்கள், அரண்மனைகளை பார்த்து நம்ம எல்லாரும் ஆச்சரியப்பட்டிருப்போம். இந்த வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பார்த்தீங்கன்னா, மனிதர்களுக்கு நாங்கள் எந்த விதத்துலேயும் சளைச்சவங்க இல்லைங்கிற மாதிரி இந்த பூச்சிகள் கட்டக்கூடிய அழகான கூடுகளை பார்த்து நீங்கள் நிச்சயம் மூக்கு மேலே விரலை வச்சு அசந்து போவீங்க. இந்த வீடியோவில் 5 பூச்சிகளினுடைய ரொம்பவே அருமையான இன்ஜினியரிங் ஸ்கில்ஸை பயன்படுத்தி அதுங்க கட்டக்கூடிய அற்புதமான கூடுகளை பற்றி பார்க்கலாம். நம்ம பட்டியலில் முதலிடத்தை பிடிச்சிருக்கிறது ஒரு சிலந்தி, கிரிக்கெட் ஃபென்ஸ் ஸ்பைடர். எல்லா சிலந்திகளையுமே பொதுவாக வலையை பின்னி வலைக்குள்ளே பூச்சிகள் வந்து விழுகணும்னு காத்திருக்கும். ஆனால் இந்த சிலந்தியோ குட்டியாக ஒரு வலையை பின்னி பெரிய காம்பவுண்ட் எடுத்து இது ஏன் ஏரியா உள்ளே வராத மீறி வந்தால் பிடிச்சி தின்றுவேன்னு சொல்கிற மாதிரியே இருக்குல்ல இந்த சிலந்தி கூடு. இந்த பூச்சி 2013 பெருங்கிற இடத்துல ஒரு கூடாரத்துக்கு அடியில் தான் முதல்ல பார்க்கப்பட்டிருக்கு. அதுக்கப்புறம் மேலும் ஆராய்ச்சி பண்ணதில் பேம்பூ ட்ரீயில் இந்த கூடு கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. இந்த ஃபோட்டோவை பார்த்தீங்கன்னா நடுவில் ஒரு டவர் மாதிரியான அமைப்பு இருக்கும், அதுக்குள்ளே தான் இந்த சிலந்தி இதனுடைய முட்டைகளை பொறிச்சு வச்சுருக்குன்னு ஆராய்ச்சியாளர்கள் இதை ரிசர்ச் பண்ணி கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த சிலந்தியை பற்றியும் இது கட்டக்கூடிய வித்தியாசமான கூடை பற்றியும் சயின்டிஸ்டெல்லாம் இன்னும் ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அடுத்தது யுரேடிட்டா ஆர் த கோல்டன் கேஜ் இன்செக்ட். இந்த வகை பூச்சியை நாம் தங்க குண்டு பூச்சின்னு சொல்கிறோம். அதுக்கு காரணம் இது கட்டக்கூடிய அருமையான கூடு தான். இந்த வகை பூச்சி மோத்தினத்தை சேர்ந்தது. மோத்துங்கிறது பார்க்குறதுக்கு பட்டாம்பூச்சி மாதிரியே இருக்கும், நைட்டில் காணப்படும். பட்டாம்பூச்சி எப்படி ஒரு முட்டையிலிருந்து பொறிஞ்சு புழுவாக மாறி தன்னை சுற்றி ஒரு குக்கூனை ஃபார்ம் பண்ணுதோ, அதே மாதிரி இந்த கோல்டன் கேஜ் இன்செக்டும் தன்னை சுற்றி ஒரு குக்கூனை கட்டும். இந்த பூச்சி கட்டக்கூடிய கூடு ரொம்பவே அழகாக கலைத்திறனோட காணப்படுது. ஒரு ஊஞ்சல் மாதிரியான கூட்டை இந்த பூச்சி உருவாக்குது. இது பிரைட் ஆரஞ்சு நிறத்தில் தங்கம் மாதிரி ஜொலி ஜொலிக்குதுல. அடுத்தது த ஸ்மால் ப்ரௌன் பேப்பர் வேஸ்ப். இந்த குளவியை நாம் பேப்பர் வேஸ்ப்னு சொல்கிறோம். பொதுவாகவே தேனீகளும் குளவிகளும் தான் ரொம்பவே பர்ஃபெக்டாக கூடு கட்டும். இந்த பேப்பர் வேஸ்ப் ஆஸ்திரேலியாவில் உள்ள குயின்லேண்டில் பரவலாக காணப்படுது. இந்த குளவிகள்லாம் மற்ற குளவிகள் மாதிரி இல்லாமல் மண் எடுத்துகிட்டு வந்து கூட்டை கட்டாது. நீங்கள் குளவி கூட பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா நான் அதுக்காகவே ஒரு தனி வீடியோ போட்டிருக்கேன், அதனுடைய லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. பேப்பர் வேஸ்ப் வந்து மரப்பட்டையை வாயில் மென்று அதை கூழாக மாற்றி அதை கொண்டு போய் இதனுடைய கூட்டை கட்டுறதுக்கு பயன்படுத்துது. குளவி ரொம்பவே வித்தியாசமாக விதவிதமாக கூடு கட்டுது. இந்த கூட்டை பாருங்களேன், இதை டக்குன்னு பார்த்தா அச்சசலாக பெல் மாதிரியே இருக்குல்ல, இது இந்த பேப்பர் வேஸ்ப் கட்டின கூடு தான். இந்த இமேஜை பாருங்களேன், மணி மாதிரி ஒவ்வொரு அடுக்காக கூடு அருமையாக கட்டியிருக்கு. இது மாதிரி பல வித்தியாசமான கூடுகளை இது கட்டுது. அடுத்தது பேக்வார்ம் மோத். இந்த பேக்வார்ம் மோத் பட்டாம்பூச்சி இனத்தை சேர்ந்தது. பட்டாம்பூச்சி மாதிரியே இந்த பேக்வார்ம் மோத்தும் தன்னை சுற்றி ஒரு குக்கூனை ஃபார்ம் பண்ணும். இது உருவாக்கக்கூடிய கூடு ஒரு கம் மாதிரி. இது பக்கத்தில் இருக்க எல்லா பொருட்களையும் இது மேலே ஒட்டிக்க வைக்கும். மரத்தில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன பட்டைகள், காய்ந்து போன இலைகள் மேலெல்லாம் இந்த புழு ஊர்ந்து போகும்போது அதெல்லாம் இந்த புழு மேலே ஒட்டிக்குது. இந்த மாதிரி சின்ன சின்ன பொருட்கள்லாம் இது மேலே ஒட்டிக்கும் போது இந்த புழுவை சுற்றி தானாகவே ஒரு அழகான கூடு உருவாகுது. இப்போ இருக்கக்கூடிய டெக்னாலஜி யூஸ் பண்ணி நாமெல்லாம் ரொம்ப அருமையான வீடுகளை கட்டுறோம். அது மட்டும் இல்லாமல் நாம் கண்டுபிடிச்சிக்கிற மொபைல் ஹவுஸ், நடமாடும் வீடு, நாம் எங்கே போனாலும் நம்ம வீடும் நம்ம கூடையே வரும். நான் நினைக்கிறேன் மனிதர்கள் இந்த மாதிரி நடமாடும் வீடை கண்டுபிடிக்கிறதுக்கு இன்செக்டெல்லாம் ஒரு காரணமாக இருந்திருக்கலாம். ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த பேக்வார்ம் மோத்
இது கட்டக்கூடிய கூட இது எங்கே போனாலும் இது மேலேயே சுமந்துக்கிட்டே போகும். இது பிறந்த உடனேயே புழுவா மாறி கூடு கட்ட ஆரம்பிச்சிடும். இது சாகுற வரையும் இதனுடைய கூடு இது முதுகு மேலேயே தான் இருக்கும். இந்த புழு ரொம்பவே அருமையான ஆர்கிடெக்சர் இன்செக்டாக இருக்குல்ல. வாவ், இந்த குட்டியோண்டு பூச்சி எவ்வளவு அழகாக படிக்கட்டு மாதிரியெல்லாம் கூட கட்டுது பாருங்கள். அடுத்தது வீவர் ஆண்ட், அப்படி இல்லாட்டி டெய்லர் ஆண்ட்னு சொல்லப்படக்கூடிய இந்த வகை எறும்புகள். மரங்களில் இதனுடைய கூட்டை கட்டி வாழுது. மற்ற எறும்புகள் மாதிரி இல்லாமல் மண்ணுக்குள்ளே பொந்து பறிக்காமல் இந்த வகை எறும்புகள் ஒரே ஒரு மரத்திலேயே 50 இல்லாட்டி 100 கூடுகள் கட்டி வாழும். ஒரு கூட்டத்திலேயே 50,000-க்கும் மேற்பட்ட எறும்புகளை பார்க்க முடியும். இந்த எறும்புகள்லாம் ஒன்றா சேர்ந்து ஒரு மரத்தை தேர்ந்தெடுத்து அந்த மரத்தினுடைய இலையை யூஸ் பண்ணி இதுக்காகவே ஒரு தனி கூடை உருவாக்கிக்குது. எந்த ஒரு ஊசியையும் நூலையும் பயன்படுத்தாமல் இந்த வகை எறும்புகள் இதனுடைய முட்டைகளில் இருக்கக்கூடிய லார்வல் சில்கை யூஸ் பண்ணி ஒரு இலையையும் இன்னொரு இலையையும் ஜாயின் பண்ணுது. சில நேரங்களில் ஒரு இலைக்கும் இன்னொரு இலைக்கும் ரொம்ப டிஸ்டன்ஸ் இருந்தால் அப்போ ஒரு எறும்பு மேலே இன்னொரு எறும்பு ஏறி ஒரு ஏணி மாதிரி அமைச்சு அந்த இலையை இந்த நெஸ்ட்டோட ஜாயின் பண்ணும். இந்த குட்டி மூளைக்குள்ளே எவ்வளவு அறிவு இருக்குது பார்த்தீங்களா? இந்த எறும்புகள்லாம் ரொம்ப ஆக்ரோஷம் வாய்ந்தவை. இதனுடைய இடத்துக்குள்ளே வேறு ஏதாவது ஒரு உயிரினம் வந்துருச்சுன்னு தெரிஞ்சிருச்சுன்னா ஃபார்மிக் ஆசிடை சுரந்து அந்த உயிரினத்தை கொன்றும். இந்த காரணத்தினால தான் இந்த எறும்புகள் இருக்கக்கூடிய மரங்களில் பழுக்கக்கூடிய பழங்கள்லாம் ரொம்ப செழிப்பாக எந்த ஒரு பூச்சி தாக்கமும் இல்லாமல் இருக்குது. இந்த எறும்புகளுடைய கூடுகள்லாம் அதிகமாக மேங்கோ அண்ட் கோவா ட்ரீஸில் தான் காணப்படும். அதனால இந்த மரங்கள்லாம் நீங்கள் பழங்களை பழிக்கும்போது பார்த்து பறிங்க. ஏன்னா இந்த எறும்பினுடைய விஷம் மனிதர்களுக்கு சின்னதாக ஒரு அரிப்பையும் வலியையும் தான் கொடுக்கும். அதுவும் கொஞ்ச நேரத்துக்கு தான். எதுக்கும் ஜாக்கிரதையாக பறிங்க. தாய்லாந்து இந்தோனேஷியாவிலலாம் இந்த எறும்பை இதுக்கிட்ட இருக்கிற ப்ரோட்டீன்ஸ்க்காக மக்கள் வாங்கி சாப்பிட்றாங்க. இந்தியா சைனா போன்ற நாடுகளில் இதுக்கிட்ட இருக்கக்கூடிய மருத்துவ குணத்துக்காக மக்கள் வாங்கி பயன்படுத்துகிறாங்க. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் ரொம்பவே அருமையாக குடுக்கட்டக்கூடிய 5 பூச்சிகளை பற்றி பார்த்தோம். இந்த வீடியோவுடைய Part 2 வேணும்னா நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான இன்ஃபர்மேஷன்ஸோடு உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். இந்த வீடியோவை நீங்கள் கடைசி வரைக்கும் முழுமையாக பார்த்ததற்கு நன்றி.